ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ஜோதிட பீடத்தில் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள். தொடர்ந்து அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சார், இப்போது நிறைய பள்ளியில் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே வந்து ஞாபக சக்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் இருக்கிற நம்ம மாதிரி இளைஞர்களுமே வந்து ஞாபக சக்தி வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு ஏதாவது காரணம் பரிகாரம் ஏதாவது இருக்குங்க? காரணம் இருக்குங்கம்மா. அதாவது புதன் சனி தான் வந்து மறதி. புதன் கல்வி, சனி மறதி. புதன் கல்வி, சனி சுலோ. சனி மறதிக்கிறது வந்து சனி. இந்த ஜாதகப்படி நான் அடிப்படை கல்விங்கிறது ரெண்டாம் இடம். இந்த ரெண்டாம் அதிபதி திதிசூனியம் பாதகமாகி சனியோட தொடர்பு கொண்ட அடிப்படை கல்வி அவுட்டு. அதே மாதிரி உயர்நிலை கல்விங்கிறது நாலாம் இடம். கல்லூரி படிப்பு நாலாம் இடம் அவுட் ஆகி போச்சு. உயர்கல்வி இல்லை. சிம்பிளாக முடிக்கலாம், அது பெரிய மேட்டரே கிடையாது. ரெண்டாம் இடம் கட்டுப்போச்சு. ரெண்டாம் இடம் திதிசூனிய பாதகம் ஸ்கூலில் ஒன்று நிறுத்திட்டீங்களோ. ஆமாம் சார், நான் 6 தான் படித்தேன் சார், 10th தான் படித்தேன். இப்படிதான் 10th வரைக்கும் எஸ்எஸ்எல்சிங்கிறது ரெண்டாம் இடம் தான். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கல்லூரி படிப்புங்கிறது நாலாம் இடம். இதெல்லாம் கெட்டு கிடக்கு அப்படின்னா அதான் பாதிப்பு. அதுக்காக கரகம் புதன் சனி தான் மறதிக்கான கரகம். சார் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது. புதந்தை புத்தி கூர்மை, சனி மறதி. அப்போ புதந்தை புத்தகம், புஸ்தகத்தை தொலைச்சி விட்டேன் இதெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? இது நீ சாதகம் பார்க்கும்போது கேட்கும்போது காமெடியாக நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தெரியும். நாளில் புதன் ஒரு ஜாதத்தில் தனிக்குள்ள புஸ்தகத்தை போட்டி. ஆமாம் சார், கஷ்டப்பட்டு எழுந்தேன், தண்ணி மழை வந்து தண்ணி ஒளி. ஜாதகம் பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும் சார், எப்படி இருக்கு? நிறைய பேர் என் கூட என் நண்பர் இருக்கார் காரில் வரும்போது பிரசாத்னு பேர். தலைவர் என்ன தலைவரை பயங்கரமாக, நாங்கள் ரெண்டு பார்ட்னர் வேற. என்ன நான் பிச்சை எடுக்கிறீங்க, எப்படின்னா இதெல்லாம் கேட்குறீங்கன்னு வருங்க. அவங்க அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது இல்லையா? அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார், நான் ஜாதகம் பார்த்தே போவேன். இப்போ சொல்லிட்டே வருவேன். மற்ற நண்பர்கள் யாராக கூட இருப்பாங்க, ஐயோ அப்படின்வாங்க. ஒரு தடவை திருவண்ணாமலையில் ரூமில் நண்பர் நண்பர் சக ஜோட நண்பர் தூங்கிட்டு இருக்காரு. நான் உட்காந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு நண்பர் தூங்கிட்டு இருக்காரு, நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். கரூரில் இந்த மாதிரி தேட்டர், உங்களுக்கு தேட்டர் பேர் என்ன பேர் இருக்கும், இன்னும் கூட்டம் இருக்கும் கவுண்டரில், நீங்கள் கூட்டம். அவர் மிரண்டு போனார். ஸோ இப்படிலாம் சொல்லலாம், சொல்ல முடியும். அப்போ இந்த கல்விக்கான கிரகம் வந்து புதன் சனி தான். இந்த புதன் சனி வந்து பாதிப்பில், அந்த கிரக சேர்க்கை பாதிப்பு. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹிணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திர நாள்களில் புதனை வழிபட கண்டிப்பாக அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா புதன் வித்தைக்காரகன், சந்திரன் மனோகாரகன். இந்த சந்திரன் புதன் தான் சங்கம யோகம்னு பேர். சந்திரன் புதன் தான் சங்கம யோகம்னு பேர். இது கோயிலாக சொன்னால் சங்கமேஸ்வரர். நம்ம ஈரோடு பக்கத்தில் பவானி கூடுமுறை சங்கமேஸ்வரர் வழிபாடு. இது நீர் வீட்டில் இருந்தால் தான் எடுக்கணும். இது ஒரு அம்மா, நம்ம ஆதனில் பேசுகிற ஒரு அம்மாவே எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் சொல்லியிருக்கு, அந்த அம்மா என்டாந்து ஜாதகம் பார்த்துச்சு சார், இந்த கோயில் ஏற்கனவே சொன்னாங்க சார்ன்னு. சரி, ஏமா இந்த கோயிலுக்கு ஏதாவது போனீங்களாம்மா? நான் ஏன்னா டிரான்சிட்டு அதை வந்து ஏக்கியிருக்கு. கோச்சார சந்திரன் புதன் சந்திரனை கடந்து வருது, பிறந்த கால பொதுச்சந்திரனை. இப்போ ஏதாவது போனீங்களாமான்னு, இப்போ சமீபத்தில் அந்த கோயிலுக்கு போனீங்களானே? கரெக்டு சார். எப்படி சார் சொன்னீங்க? யாருமா சொன்னால்? சார், உங்கள் ஆதரவுலேயே பேசுகிறாங்க ஒரு அம்மா, அவங்க தான் சொன்னாங்க. சரி சரி, சந்தோஷமாக விடுமா, அந்த கோயிலுக்கே போகக்கூடாதுமா, உங்களுக்கு அது நீர் வீட்டில் இல்லைம்மா, அது வேறு இடத்துல இருக்குமா, அப்போ வேறு இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஜாதகத்தோடங்களுக்கும் ஒரு வேறுபாடுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம பேசுகிறாங்க, இதை எடுத்து 4 பேர் எழுதி வச்சுக்குவாங்க, அதை எழுதுனா எழுதிட்டு போகிறாங்க. அது அவங்க ஆர்வம், அது கற்றுக்கிறது தப்பு இல்லை. அப்படின்னு இது இல்லைம்மா, இது இங்கே போகணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ரோஹிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திர நாள்களில் புதனை வழிபட ஞாபக சக்தி பெருகும். அதுக்கு பிறகு இந்த முத்திரை பிரயோகம் பண்ணணும். இந்த மாதிரி முத்திரை பிரயோகம் பண்ணி மெடிடேஷன் பண்ணும் பொழுது இது பிரெயினை வந்து டியூன் பண்ணும். இதை நல்லா அழுத்தி இப்படி வச்சு உட்காந்துக்கிறணும். இந்த மாதிரி உட்காந்து ஒரு 15 நிமிஷம் அவங்க இஷ்ட தெய்வம் ஸ்லோகம் எது வேணாலும் பண்ணலாம். பண்ணும் பொழுது மெமரி வரும். இன்னொன்று, ஹோமியோபதியில் பிரம்மி அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. பிரம்மி இது கடையில் கேட்டால் யார் வேணாலும் கொடுப்பாங்க. இது மெமரி பவருக்கான மெடிஷன். இன்னொன்று, புதன் தான் வெண்டைக்காய், வெண்டைக்காய் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு காலையில் ஃபில்டர் பண்ணி வெறும் தண்ணியை குடிக்கிறது. இது ஒரு பரிகாரம், இது ஒரு பரிகாரம். இன்னொன்று, களிய பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும். சனிங்கிறது களிக்கான கிரகம். களி, களினா சாப்பிட்ற களியில், கலியுகத்துக்கான கிரகம் புதன் பெருமாள். ஸோ களிய பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும். இந்த களிய பெருமாள் எல்லாரும் பண்ணலாம். களிய பெருமாள் எங்கே இருக்குது? அரியலூர்ல இருக்கு. ஸோ அவரை பிடிச்சிக்கிறணும்.
இப்படிலாம் பரிகாரம் இருக்கு. ஞாபக சக்திக்கு ஞாபக சக்திக்கு இவ்வளவு இருக்கு. ஓகே. ஸோ அது போக அந்த மெடிடேஷன் நான் சொன்ன அந்த முத்திரை பிரயோகம், இது வந்து ஒரு முத்திரை, வலது மூளை இடது மூளை ரெண்டையும் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை. இந்த முத்திரை பிரயோகம் வந்து நுனியை டச் பண்ணி இருக்கணும், இப்படி டச் பண்ணி உட்காரும் பொழுது அந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது செய்யலாம். சக்திக்கு வந்துட்டு ஒரு அருமையான ஒரு, இது வந்து அருமையாக வேலை செய்யும், அற்புதமாக வேலை செய்யும், மிகப்பெரிய பரிகாரம் வேலை செய்யும். நிறைய பேருக்கு செஞ்சு சக்ஸஸ். நானே டெய்லி வெண்டைக்காய் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு காலைல குடிக்கிறேன் வெறும் வயதில். அது அல்சரை குணப்படுத்தும், சுவாச பிரச்சனையை சரி செய்யும், மெமரி பவரை தூண்டும். ஒரு சிலருக்கு ஸ்கின் அரிப்பு வந்துடும், கவனமாக இருக்கணும். சரி, ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். நீங்கள் ஞாபக சக்திக்கு நிச்சயமாக மக்கள் வந்து இதை பயன்படுத்துவாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து தசாபுத்தி அப்படிங்கிறது இருக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தசாபுத்தி வந்து நல்லா இருந்தும் ஒரு சில பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. தசாபுத்தி நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இருந்துமே கஷ்டப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணம், பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? அது வந்து ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் இது. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு ஆயிலி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பலமாகி தசை நடத்துது. அஸ்தம், மூலம், பரணி, கிருத்திகை இந்த நட்சத்திரங்களில் ஏதேன்னு ஒரு கிரகம் போய் உட்காந்துருச்சுன்னா இந்த கிரகத்தை வேலை செய்ய விடாது. ஒருத்தருக்கு ஆயிலியத்தில் உட்காந்து ஒரு கிரகம் பலமாகி தசை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்தம், மூலம், பரணி, கிருத்திகையில் எந்த கிரகம் போய் உட்காந்தாலும் சரி இந்த ஆயிலியத்தில் உட்காந்த கிரகத்தை வேலையே செய்ய விடாது, அந்த பலனை செய்ய விடாது. இதுக்கு பேர் எதிரிடைன்னு பேர். எதிரிடை அப்படின்னு அதுக்கு பேர். ஒரு கிரகம் ஆயிலியத்தில் உட்காந்து திசை நடத்துதுன்னா அஸ்தம், மூலம், பரணி, கிருத்திகளை எந்த கிரகமாக உட்காந்துச்சுன்னா இந்த கிரகத்தை ஆஃப் பண்ணிடும். இதுக்கு பேர் எதிரிடை நட்சத்திரம்னே பேர். கோள்களின் கோலாட்டம்னு புத்தகம் எழுதின என்னுடைய குருநாதர் தயானந்த மகரிஷி ஐயா உடைய கான்செப்ட் இது. அவர் இன்றைக்கி இல்லை, காலம் சென்றுட்டார். அவர் தான் எதிரடை நட்சத்திரம்னு இதுக்கு வந்து புக்காகவே எழுதி நிறையா வகுப்புகள்லாம் நடத்தினார், கருத்து பட்டறைன்னு நடத்தினார். அவரிடம் என்னுடைய ஜாதகத்தை அவர் பார்த்துருக்கிறாரு, அவருடைய வகுப்பும் நான் படிச்சிருக்கிறேன். அப்போ இது எதிரடையில் கிரகம் உட்காந்தாச்சுன்னா அவருக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கிரகங்களை வேலை செய்ய விடாதுன்னு அவர் சொல்லிடுறாரு. நான் அதுக்கு பரிகாரம் எடுத்துட்டேன், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு பரிகாரம் நான் எடுத்துருக்கேன். இது யாருக்கும் தெரியாது அந்த பரிகாரம். பூரா இந்த இது செய்யுங்க, அது செய்யுங்க, டக்கு டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். டக்கு டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆயிடும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு போராடிருக்கேன். இது யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல, இது நான் சுயமாக கண்டுபிடிச்சது. மற்ற எல்லா கலைகளும் குருமார்கள் கொடுத்ததுன்னு சொல்லிடுவேன். இது நான் சுயமாக அதுக்கான பரிகாரம் சொல்யூஷன்னு அதுக்காக நான் பண்ணது. அட்டகாசமாக இருக்கும். அப்படி ஒரு ஜாதகங்கள்லாம் நிறையா ஜாதகம் வந்திருக்கு. பார்ப்பேன், வாங்கினோடனே முதல்ல எதாவது எதிரடையில் கிரகம் இருக்கா, இதான் எதிரடையில் கிரகம் இருக்குது, சரி இதுக்கு தான் பரிகாரம், இது செய்யுங்க, இது செய்யுங்க. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ரிப்பன் பரிகாரம் வந்து இன்னொரு குருநாதர் கொடுத்த கலையை அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு. நான் அந்த டாபிக்குள்ளேக்கே நான் ரிப்பன் பரிகாரம் போகிறதில்லை. இதுக்கு தான் நான் ரிப்பன் பரிகாரம் கொடுத்துக்கிட்ருக்கேன். இதுக்கு தான் ரிப்பன் பரிகாரம் கொடுத்துக்கிட்ருக்கேன். அது இன்னொரு குருநாதர். நான் வந்து இந்த டைப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன். எதிரிடையில் என்ன கிரகம் இருக்குது அதை கிளைம் பண்ணணும். எந்த நட்சத்திரம் எதிரிடையில் போய் ஏதாவது ஒரு கிரகம் போய் அங்கே நட்சத்திரத்தில் உட்காந்துச்சுன்னா இந்த கிரகத்தை ஆஃப் பண்ணிடுமா? எந்த கிரகம் உட்காந்துருக்கோ எந்த எதிரிடையில் யார் அந்த நட்சத்திர அதிபதியோ இத்தனையும் பார்த்து அதை வேறு எதாவது கிரகம் பார்க்குதான்னு பார்த்துட்டு இது போட்டு மூளையை கசக்கணும். கசகித்த சில பேருக்குலாம் அது ஒர்க்கவே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரு வாரம் கழித்து பார்க்குறாங்கன்னு சொல்லி வச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் பார்க்கணும். ஒரு விஷயம் செய்யும் பொழுது இன்றைக்கி ஒரு பிளானட் இங்கே இருக்குன்னா, இப்போ இன்றைக்கி கிளம்புனாத யார், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இந்த சுக்கரன் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரா, அதுக்கு எதிரிடையில் ஏதாவது கிரகம் இருந்தால் இதை எதையுமே இந்த சுக்கரனை செயல்பட விடாது. இப்போ உதாரணமாக ஒரு குரங்கு கையில் பண்ணு இருக்குது, இந்த குரங்கு அது சாப்பிட விடுமா? பக்கத்தில் 10 குரங்கு இருக்குது, வந்து பிச்சு எடுத்துகிட்டு போயிருமா இல்லையா? அதுதான் எதிரிடை. ஒரு குரங்குக்கு நீ பண்ணீங்க அவ்வளோதான், ஒரு குரங்குக்கு பண்ணத்துக்கு போட்டீங்க, டக்குன்னு எடுத்துருச்சு. மற்ற குரங்கு என்ன பண்ணும், பிச்சு எடுத்துகிட்டு போயிருமா இல்லையா? இந்த குரங்கு சாப்பிட விடுமா? வடிவலையை ஒரு படத்தில் கம்பிக்குள்ளே கையை விட்டு பிரசாதம் வாங்குவார், தானாக வரும் சொல்லுவாராங்களா இல்லை காமெடி வருமா இல்லையா? அதில் போண்டாமணி ஐயா தான் சொல்லுவார், தானாக வரும் அப்படின்னு கம்பிக்குள்ளே மாட்டிக்கிறோம், ஆளாளுக்கு எடுத்து சாப்பிட்டு இல்லையா? அதுதான் எதிரிடை. இவ்வளோதான், இது தெரியாமல் இப்படிப்பா ஜோசியம் பார்க்க முடியும். இப்போ சாதத்தை வாங்கிட்டு இது எதிரடையில் ஐயா
கோச்சாரத்துலயும் போய் எதிரடியில் உட்காந்துரும் கிரகம். இது பெர்த் சார்ட்டு. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு போராடத்தில் ஒரு கிரகம் இருக்குது, இந்த போராடத்துக்கு எதிரடையில் போய் டிரான்சிட் கிரகம் உட்காந்து இது வேலை செய்ய விடாது. கோச்சாரம் டிரான்சிட் கிரகம் போய் உட்காந்து வேலை செய்ய விடாது. அப்போ அதை எப்படி ஆப் பண்ணுறது? இதுதான் பண்டிட் விஜய் மூலம். இது நான் கண்டுபிடிச்சது, இது நான் கண்டுபிடிச்சது. அவர் குருநாதர் கலையை கொடுத்துட்டாரு, பரிகாரம் நான் எடுத்துட்டேன், அவ்வளோதான். நமக்கு ஜெய புத்தி இருக்கா இல்லையா? எந்நேரம் குருநாதர் கூட இருக்க மாட்டாரு, எந்நேரம் குருநாதர் கூட இருப்பாரா? அந்த எதிரிடை எப்படி பிரச்சனை சால்வ் பண்ணுறது? அந்த பிளானட் யார்? அவர் லக்னாதிபதியே ஆனாலும் வேலை செய்ய விட மாட்டார். இது வேறையா? லக்னாதிபதியாக இருக்கட்டும், யோகாதிபதி பா, யாராக இருந்தாலும். ஏன் போப்பா போன நிமிடத்தில் இந்த பிரச்சனையை செஞ்சுருக்கப்பா, அதனால நான் கொடுக்க மாட்டேப்பா போப்பா. இவர் இந்த திசைக்கு உனக்கு வேலை செய்ய மாட்டேன், இந்த யோகம் பூரா குருக்கிட்ட கொடுத்துட்டேன், நீ போய் குருக்கிட்ட போய் கேட்டுக்க அப்படின்றோம். வேறு ஏதாவது ஒரு திசை நடத்தும் பொழுது அதுக்கு எதிரடையில் இருந்த கிரகம் இருக்கக்கூடாது. அல்லது திசை நடத்தும் பொழுது கோச்சாரத்தில் போய் எதிரடையில் இருந்த கிரகம் உட்காரக்கூடாது. கோச்சாரத்தில் ஏதாவது எதிரடையில் கிரகம் உட்காந்துச்சுன்னா இதை ஆஃப் பண்ணிடும். இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுத்தமாக முடிச்சு கட்டிட்டு போயிடும். அப்போ பிறப்பு ஜாதகம், கோச்சாரம், இன்னைக்கு கிழமை என்ன கிழமை ஈஸியாக சொல்லலாம் ஜாயி ஜோசியம். இதுக்கு அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம். நான் ஒரு காலத்தில் கேபி சிஸ்டத்தில் என்ன மாதிரி சொல்கிறது, என்ன மாதிரி படித்தாலும் யாரும் கிடையாது. கேபி சிஸ்டம் விழுந்து விழுந்து படிச்சிருக்கிறேன். இப்போலாம் தூக்கிப்பா, ஏன்னா அதில் சொல்லலாம், டேட்டே சொல்லலாம், நவம்பர் 22ஆம் தேதி திருமணம் நடக்கும்னு எழுதி கொடுக்கலாம். ஆனால் அது மக்களுக்கு சுவை இருக்காது. ஒரு கேசர்னு டேஸ்ட் இருக்கணும், ஒரு பிரியாணினு டேஸ்ட் இருக்கணும், ஒரு புரோட்டானா டேஸ்ட் இருக்கணும். இது சாப்பிட்ற பொருளை பூரா கண்ணாடி சுகேசுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு ஓகே புரோட்டா பார்த்துக்கோங்க கேசரியை பார்த்துக்கோங்க சொன்னால் ஐயோ எப்படியா டேஸ்ட் இருக்குது சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்க. புரோட்டாவை காட்டிட்டாரு, எல்லாம் ஓகே புரோட்டா செஞ்சு வச்சாச்சு, எடுத்து சாப்பிடணும்ல. அப்போ நாங்கள் இப்போ அந்த மெத்தடை மாற்றி பாரம்பரியத்துக்குள்ளே போய் உளுந்து புரண்டு எந்திரிச்சு இந்த இடத்துல அமையும், இந்த இடத்துல அமையும், இந்த இடத்துல சொத்து வாங்குவீங்க, இதை சொல்கிற ஞானம் அனைத்தும் குருமார்கள் கொடுத்தது. அதனால் கேபி வேணாம், அது சுவையாக இல்லை. ஆனால் என்ன சொல்லுவாங்க, கேபியில் தேதியெல்லாம் குறித்து கொடுத்தாரு ஐயா அப்படின்வாங்க. ஆனால் இன்னும் விஷயம் இல்லைன்றாங்க. ஒரு அம்மா அப்படி சொல்லிடுச்சு, தேதியெல்லாம் குறித்து கொடுத்தாரு, ஒன்றும் பெருசாக சொல்லலையேன்றுச்சு. சும்மா சொன்ன தேதியில் அவர் கல்யாணம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு, ஒன்றும் பெருசாக சொல்லலையே. அண்ணன் தம்பி எத்தனை பேர், சித்தப்பா எத்தனை, மாமா எத்தனை, முதல்ல எங்கே வேலை பார்த்தாங்க, நியூஸ்லாம் வாங்கிட்டு எடுத்தோட விஷயம் சொல்லி சுவாரஸ்யம் இல்லாமல் போயிருமா? எடுத்தோடனே நீங்கள் கிளைமேக்ஸ் போட்டால் படம் எழுந்து போயிடுவாங்களா இல்லையா? எடுத்தோடனே ஒரு எடுத்தோடனே ஒரு நிகழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம் போகிற மாதிரி, பையன் வளர்கிற மாதிரி, பெரியாள் ஆகிற மாதிரி, ஒரு காதல் பண்ணுற மாதிரி, கல்யாணத்துக்கு அங்கே ஒரு அப்போ தான் வில்லனை காட்டணும், இவ்வளோ காட்டி கடைசியாக தான் சுபம்னு போடுறான். எடுத்தோடனே விஷயம் சொல்லி இத்தனை கல்யாணம் நடக்கணும். அப்புறம் எதிர்பார்க்குறாங்க வர கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எடுத்தோடனே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். அப்போ அவங்களுக்கு என்ன வீடுங்க இருக்குது, உங்களுக்கு மூணு கூட நாளில் பக்கத்து சொத்தை வாங்கினீங்களா, அஞ்சு குடியர் பார்க்காரு, குழந்தை பேரில் சொத்து அமையும். அதாவது நெகட்டிவாகவே நீங்கள் சொல்லக்கூடாது. மூணு பேர் டாக்குமெண்ட்டு, நாலுங்கிற சொத்து, அஞ்சுங்கிறது குழந்தை, குழந்தை பேரில் சொத்து இருக்கும், அல்லது குழந்தை பிறந்த பின்பு சொத்து இருக்கும், அல்லது மாமன் பூர்வீக சொத்து உண்டு, இப்படிலாம் சொல்லணும். அதுக்கு பிறகு ஜோசியம் என்ன பாடுபடுறோம். இளையராஜா ஐயா கரகாட்டக்காரன் படம் பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பார் முத பாட்டு, பாட்டாலே புத்தி சொன்னாங்கன்னு, பாட்டுக்கு நான் பாடுபட்டேன்னு, அது மாதிரி பாடுபட வேண்டியிருக்கு. நாங்கள் நெஞ்சு வெடிச்சிடும் அந்த அளவுக்கு இருக்கும். சில பேர் கேட்போம், பதிலே சொல்ல மாட்டாங்க, அப்படிலாம் கதை இருக்குது அப்படின்வாங்க. அப்படியா வர்றேன் ஜாமின்னு ஓடிடுவேன் நான். அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? பதில் பேசினா தாயே ஒத்துழைப்பு கொடுத்தா தான் ஜோசியம் சொல்ல முடியும். ஒரு ஆள் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு, பின்னாடி உட்காந்து இப்படி ரெண்டு பக்கம் ஆடிட்டு வந்தால் என்ன ஆகும், வண்டி ஜாயமாக ஜாயாதா? ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம ரெண்டு வாரத்தை கேட்கும்போது இல்லை சார் சொல்லணும். அவங்க எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு உட்காந்துருந்தா நான் எப்படி பேசுகிறது? மணிக்கணக்காக நானே செவத்தை பார்த்தா பேசுகிறக்கு வந்துடுறீங்க, இல்லாம் இருக்குது. ஸோ இந்த எதிரடைங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அவருடைய சாப்பிட்டு வைத்த மிச்ச உணவை நான் சாப்பிட்ருக்கேன். என் குருநாதர் இதுக்கு மேலே நான் புகழ்ந்து பேச முடியாது. அவர் சாப்பிட்டு வச்ச எச்சு சோத்தை சாப்பிட்டது தான் எதிரடை. இதுக்கு மேலே என் குருநாதருக்கு என்ன நான் மரியாதை கொடுக்க சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த எதிரடைன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் சரி செஞ்சால் மட்டும்தான் ஜாதகத்தை ரெக்கவரி பண்ண முடியும். சரிம்மா, இவ்வளோ நேரம் வந்து நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து அருமையான பதில் கொடுத்துருந்தீங்க சார். மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.